ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க உதய். இது லிரிக்ஸ் பிளைன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தல அஜித்தோட அடுத்த படத்தில் வர்ற ஒரு பாடல் பற்றியும் அதோட சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றியும். வினோத் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் அஜித் நடிக்க போற அடுத்த படம் ஹிந்தியில அமிதாப் பச்சன் நடிச்ச பின் படதாம்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. இந்த படத்துல ஒரு பாடல் சொல்றத விட பெண்களுக்கு தைரியம் சொல்ற கவிதைன்னே சொல்லலாம். நம்ம தல அஜித் எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்ற பத்தி பேசுவார்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சரி, நம்மள இருந்தா பேசிட்டு இருக்கேன், முதல்ல அந்த பாடலோட பொருளை பார்த்துட்டு வந்துடலாம். இது ஹிந்தியில வந்த பாடலோட ஒரு பொருள். பெண்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி, பெண்களுக்கு வந்து தைரியம் சொல்ற மாதிரி ஒரு கவிதை அப்படின்னு கூட சொல்லலாம். போ, உன்னை தேடி கண்டுபிடி, ஏன் சோறு வச்சிருக்கிறாய் பெண்ணே? இந்த காலம் தான் உனக்காகத்தான் காத்திருக்கிறது. அடிமை சங்கல்களை உன்னை கட்டி போட்டிருக்கின்றன, அவை உன் உடைகள் அல்ல. உருக்கு அவற்றை ஆயுதமாக்கி போரிடு. நீ உன்னை புனிதமானவளாய் உணர்ந்த பின்னும் ஏன் இப்படி இருக்கிறாய்? பாவம் செய்தவர்கள் உன்னை சோதித்திட அனுமதிக்காதே. எரித்து விடு, உன்னை சுற்றி பின்பட்டிருக்கும் பின்னப்பட்டிருக்கும் சதிவலைகளை அறுத்து எரிந்து விடு. கற்பூர தீபம் அல்ல நீ, எரிகணலின் கோபத்தி. உன் துப்பட்டா தான் உன் கொடி. பறக்க விடு, வானத்தை உழுக்கட்டும் அது. கீழே விழுந்தால் பூமியும் நடுங்கட்டும். இந்த மாதிரி கடுமையான வரிகள் கொண்டு தமிழ்ல அஜித் குரல்ல பின்னணியில இசை, யுவன் இசையில இது போல ஒரு கவிதை எழுத பாட்டு வருமானு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா ஒரு சீன் இருக்கும் அப்படிங்கறதுனால பெண்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க நம்மளோட ஹெச் வினோத் அப்படின்னு நான் நம்பலாம். கதை கரு அப்படியே இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ்க்காக வந்து அவங்களோட கொஞ்சம் சின்ன மாறுதலுக்கு மாத்தி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பாடல் வந்து இடம்பெற்றா நல்லா, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பாடல் வந்து அப்படியே நான் சொன்ன மாதிரி தமிழாக்கம் பண்ண போறது இல்லை. மதன் கார்கி போன்ற நல்ல அருமையான வரிகள் எழுதக்கூடிய ஆட்களை வச்சு இன்னும் சிறப்பாகவே செய்வாங்கன்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த பாடல் வரும், அந்த படத்தை அப்படியே எடுப்பாங்க, இல்ல அந்த பாடல வந்து பெண்களுக்கு சொன்னா அது மாதிரியே எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு பதிலாக வேற ஒரு பாடல் இன்னும் வேகமா, இன்னும் ஒரு தீவிரமான ஒரு பாடலை வைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த இப்ப சொன்ன கவிதை வந்து அஜித் குரல்ல கேட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருச்சு, இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. பாய், நான் உதயம்.